முழுக்க 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 அயன் சத்து நிறைந்து காணப்படக்கூடியது. அதே போல் தாய்மார்கள் அதாவது பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போலிக் ஆசிட்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அதே போல் உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய இந்த பயோகுரோ சிகிச்சை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் சமநிலையாக செய்யக்கூடிய 100% ஆர்கானிக் மற்றும் மூலிகை பொருட்களில் தயாரிக்கப்படுறதான் இந்த பயோகுரோ சிகிச்சை. நம்முடைய யோகம் நேச்சுரல் ஃபுட் வழங்கக்கூடிய சூப்பர் பவர் டீ, இதை வந்து தினமும் காலையில் ஒருவர் எடுத்து வந்தார்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி நிறையவே கிடைக்கும். அதேபோல் நரம்புகள் நல்லா பலப்படும். ஞாபக சக்தி குறைபாடு இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இந்த சூப்பர் பவர் டீ அவங்க தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா மூட்டு தேய்மானத்துக்கு அவங்களுக்கு பெரிதும் உதவி செய்யும். ஆவாரம்பூட்டிங்க சார், இந்த ஆவாரம்பூட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர் ஒரு பழமொழி வச்சுருக்கிறாங்க சார். அதாவது என்னென்னா, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிறது பழமொழிங்க சார். இந்த ஆவாரைய பூவை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து தங்கச்சத்து அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யோகம் நேச்சுரல் ஃபுட், அதாவது முழுக்க முழுக்க இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் உருவாக்கப்பட்ட நம்முடைய பொருட்களை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் பவர் டீ, அதாவது யோகம் நேச்சுரல் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆர்கானிக் வகையில் ஒரு 7 வகையான ப்ராடக்ட்களை தயாரித்து மக்களுக்கு வழங்கி வந்துட்டுருக்கோம். அதில் முதல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சத்து மாவு, அதாவது சத்துக்களை வாரி வழங்கக்கூடியதுக்கு சத்து மாவு கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோக்ரோ அப்படின்னு ஒரு ப்ராண்டு. இந்த பயோக்ரோ ப்ராண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் பாரம்பரிய விதைகள் மற்றும் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான பூக்கள் வேர்கள் பட்டைகளை கொண்டு இயற்கை முறையில் தயாரிக்கப்படுறது தான் இந்த பயோகுரோ 360. இந்த பயோகுரோ 360 பார்த்திங்கன்னா முழுக்க 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 அயன் சத்து நிறைந்து காணப்படக்கூடியது. அதே போல் தாய்மார்கள் அதாவது பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போலிக் ஆசிட்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அதே போல் விளையாட்டு வீரர்கள் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதே போல் உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய இந்த பயோகுரோ 360 அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உடல் பருமனை நல்லா குறைக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பறக்காது, அவங்க வாழ் ஒல்லியாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எத்தனையோ சாப்பிட்டாலும் உடல் பருமனை அடையாதவங்க இந்த பயோகுரோ 360 உணவுக்கு பின்பு பாலில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் பருமன் ஏற்படும். அதே இந்த பயோகுரோ 360 வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு 20 கிராம் அளவுக்கு வெண்ணெயில் கலந்து கொதிக்க வச்சு நம்ம கஞ்சி மாதிரி பருகி வந்தவங்களுக்கு உடல் எடை குறையும். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா எடுக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ வகையான கீரைகள் எடுப்பாங்க, நட்ஸ் எடுப்பாங்க மற்றும் பல வகையான உணவுகள் அவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோகுரோவை பாலில் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும். அதே போல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூட்டு வலியில் அவதிப்படுவாங்க. அதே போல் எலும்புகள் பலமில்லாமல் காணப்படுவாங்க. அதே போல் நிறைய வந்துன்னா சத்துக்கள் குறைபாடு காணப்படும். அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த பயோகுரோ 360 எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சத்துக்களை வந்து வாரி வழங்கும். அந்த மாதிரி அற்புதமான பொருட்களை வச்சு நம்மளுடைய பாரம்பரிய மூலிகை மற்றும் உணவுப் பொருட்களை வச்சு தயாரிக்கப்படுறது தான் இந்த பயோகுரோ 360. இந்த பயோகுரோ 360 வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மல்டி லெவலாக வேலை செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்னா ஒரு பொருள் வாங்கணும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னா ஒன்று வாங்கணும், உடல் எடையை அதிகரிக்கணும்னா ஒன்று வாங்கணும். அது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் சமநிலையாக செய்யக்கூடிய 100% ஆர்கானிக் மற்றும் மூலிகை பொருட்களில் தயாரிக்கப்பட்டதான் இந்த பயோகுரோ 360. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய பாரம்பரியமான அரிசி வகைகளில் தான் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்படுறது. இதனால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. உடலுக்கு வந்து நன்மை தான் செய்யுமே தவிர தீமை செய்கிறது இல்லைங்க சார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குங்க சார். இந்த பயோகுரோ 360 வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி நிறையா இருக்கும், ஜீரணத்துக்கு தகுந்த ஃபைபர் கண்டென்ட் நிறையாவே இருக்கும், அதேபோல் ப்ரோட்டீன்ஸ் நிறையாவே இருக்கும், விட்டமின்ஸ் நிறையாவே இருக்கும். அதேபோல் உடலை வளர்க்கக்கூடிய அயன் சத்து அதிகமாக காணப்படும். அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் வந்து நல்லா விருத்தி அடையும். ரத்தம் விருத்தி அடைஞ்சாலே போதும் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருப்பார். இப்போ சக்கரை வியாதிக்காரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எத்தனையோ வகையில் உணவை குறைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, சக்கரையின் அளவு குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது. அவங்க இந்த பயோகுரோ 360 காலையில் 1 ஸ்பூன் அல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணில் கலந்து பருகணும். மாலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 இல்லை 6 மணிக்கு போல் இதை பருகி வந்தாங்கன்னா சர்க்கரையின் அளவும் குறையும். அதுபோல் சர்க்கரை வியாதிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஜெரிமானத்தை உண்டு பண்ணி ஆரோக்கியமான வழியாக உண்டு பண்ணுங்க சார். அந்த வகையில் இந்த பயோகுரோ 360 ரொம்ப மேன்மையாக இருக்குங்க சார். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய யோகம் நேச்சுரல் ஃபுட் வழங்கக்கூடிய சூப்பர் பவர் டீ. இந்த சூப்பர் பவர் டீ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு வந்து தினமும் காலையில் ஆரோக்கியமாக எழுந்திரிச்சோடனே கண் முழிச்சோடனே அவர் என்ன பண்ணுவார்னா பெட் காபி குடிப்பாங்க. அந்த பெட் காபி வந்து ஆரோக்கியமானதை வழங்கணுங்கிறது எங்கள் கம்பெனியுடைய நோக்கம். அதே போல் நோய் நொடி இல்லாமல் அவர் சிறப்பாக அந்த நாள் முழுவதும் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகளை கொண்டு இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படுறது தான் இந்த சூப்பர் பவர் ஸ்டிங் சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 விதமான இயற்கை மூலப்பொருட்கள் அடங்கியிருக்குது. இதை வந்து தினமும் காலையில் ஒருவர் எடுத்து வந்தார்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி நிறையாவே கிடைக்கும். அதே போல் நரம்புகள் நல்லா பலப்படும்.
ஞாபக சக்தி குறைபாடு இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெண்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் சோர்வு காணப்படும். இப்போ நிறையா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்பிள் இருப்பாங்க, அங்கங்கே போய் வேலை செய்யக்கூடிய இருப்பாங்க, அதுபோல் விவசாய வேலையிலிருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அந்தவங்களுக்கு எல்லாருமே உடல் சோர்வு ஏற்படும் பொழுது ஒரு மனசோர்வும் உண்டாகுங்க சார். அந்த மாதிரி உடல் சோர்வையும் மனசோர்வையும் சரி பண்ணக்கூடியது இது சூப்பர் பவர் டீ செய்யுங்க சார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூட்டுவலி உள்ளவங்க பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி மூட்டுவலிக்குன்னா அவங்க தனியாகவே மருத்துவம் பார்ப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க சார். காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அன்றாட என்னென்ன வேலை செய்கிறாங்களோ எல்லா வேலையும் செய்யலாம், என்ன உணவுன்னு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வரவங்களுக்கு எலும்புகள் நல்லா பலப்படும், அதேபோல் மூட்டுக்கள் நல்லா வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒருவருக்கு மூட்டு தேய்மானம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்லேஸ்ங்கிற சவ்வு வந்து அவங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகாது. இந்த சூப்பர் பவர்ட்டி அவங்க தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா மூட்டு தேய்மானத்துக்கு அவங்களுக்கு பெரிதும் உதவி செய்யும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்புல ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க இந்த சூப்பர் பவர்ட்டியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தின் அளவு மாறுபடும் சார். அதுபோல் ஜீரண மண்டலம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமே ஆகாது, என்ன உணவு எடுத்தாலும் அவங்க ஜீரணமாகாது. அப்படிப்பட்டவங்க இந்த சூப்பர் பவர்ட்டி எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஜீரணமாகும். அதேபோல் இந்த சூப்பர் பவர்ட்டி எடுக்கிறவங்களுக்கு ஸ்டெமினா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி நிறையா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. கிட்டத்தட்ட 323.4 கிராம் அளவுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதேபோல் ஃபேட்டோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1.0 தான் இருக்குது. அதனால் மிகவும் ஆரோக்கியமானதுங்க சார். இதில் என்னென்ன மூலிகைகளை கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தானியா சோமனிபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு அமுக்கரா அதில் வந்து நம்ம கலந்துருக்குறோங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைய வைக்கப்பட்ட மஞ்சள், அதே போல் சுக்கு, மிளகு, திப்பிலி இது போல் உள்ள மூலிகைகளை கலந்துருக்கோம். இது கூட நம்ம சுவைக்காக வேண்டியோ மற்ற எந்த விதமான கலப்பினங்களும் நம்ம இதில் சேர்க்கறது கிடையாது. அந்த வகையில் சூப்பர் பவர்ட்டி மனித குலத்திற்கு ஒரு ஆரோக்கியமான பவர் டீங் சார் சொல்லுங்க சார். அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம கம்பெனியில் அடுத்து பார்க்கக்கூடியது ஆவாரம்பூட்டிங்க சார். இந்த ஆவாரம்பூட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் ஒரு பழமொழி வச்சுருக்கிறாங்க சார். அதாவது என்னென்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிறது பழமொழிங்க சார். இந்த ஆவாரைய பூவை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து தங்கச்சத்து அதிகமாக கிடைக்கும். தங்கச்சத்து அதிகமாக கிடைக்கிறனால அவருக்கு வந்து எந்த விதமான நோயும் அணுகாது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச பழமொழி. இப்போ ஆவாரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரிசுகளில் ஆங்காங்கே இயற்கையாகவே கொடுத்தது தான், இது வந்து தானாகவே வளரக்கூடியது. இந்த ஆவாரை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், அதே போல் மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம். அந்த வகையில் ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா மனித குலத்திற்கு இயற்கையாகவே அதுக்கு எந்த விதமான உரம் தேவையில்லை, மருந்து தேவையில்லை, இயற்கையாகவே கிடைக்கக்கூடியங்கிறதுனால இது வந்து எந்த விதமான பக்க விளைவில்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஆவாரையை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டி இது வந்து ஒரு டீயாக மக்களுக்கு கொடுத்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த முறையிலேருந்து மாறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. டீ சாப்பிடாமல் அவங்களால் இருக்க முடியல, அப்போது அவங்களுக்கு மேலும் பக்க விளைவுகளை உண்டு பண்ணுது. இதே ஆவாரம்பூட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா டீக்கு டீயாகவும் இருக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்க்கரையின் அளவு குறைகிறதுக்கும் பெரிதும் உதவி செய்யும். அதே போல் இந்த ஆவாரம்பூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஆறு அந்த பூவின் இதழ்களை மட்டும்தான் கொண்டு வச்சு நம்ம தயாரிச்சிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சுவைக்காக வேண்டி சுக்கு, அதே போல் மிளகு, திப்பிலி, அதே போல் ஏலக்காய் இதை கலந்துருக்குறோம். இந்த டீயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான கலப்பினங்களும் நம்ம சேர்க்கவே இல்லை. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையானது 100% வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. இந்த தேநீர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுவை இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல அதாவது தூர்ப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக காணப்படும். இப்போது இன்றைக்கி தூர்ப்பு சுவை அதிகமாக இருந்தால் நம்முடைய சிறுநீரகம் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ சிறுநீரகத்தை பலப்படுத்துறதுக்கும் சிறுநீரக மண்டலத்தை நல்லா சிறப்பாக செயல்படுக்கிறதுக்கும் கழிவு நீக்க மண்டலங்களை சிறப்பாக செயல்படுகிறதுக்கும் இந்த ஆவாரம்பூட்டியை வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் உதவி செய்யும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் ஒழுங்காக வேலை செய்யாது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆள் உடல் பருமனாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தாங்கன்னா அவங்களோட உடல் நல்லா கழிவுகள் நல்லா வெளியேறும், சிறுநீரகம் நல்லா செயல்படும், அதேபோல் சிறுநீர் நல்லா வெளியில் போகும், சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையிறதுனால உடல் ஆரோக்கியமாக இருப்பார். அதே போல் உடலுடன் ஒரு மினுபுரிமு தன்மை உண்டாக்குறதுக்கு இந்த ஆவாரம்பூட்டி பெரிதும் உதவி செய்யுங்க சார். இந்த டீயை பொறுத்தவரையில் எல்லாருமே சாப்பிடலாங்க சார். இது வந்து நோய் வந்தவங்க தான் சாப்பிடணும் கிடையாது, நோய் இல்லாதவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இருக்கிற அத்தனை பேருமே இந்த டீயை சாப்பிடலாங்க சார். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதித்து வந்தோடனே ஆறினோடனே சுவைக்காக வேண்டி கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு கலந்து பருக்கும் பொழுது இந்த தேநீரின் சுவை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குங்க சார். நம்ம அடுத்த நம்ம கம்பெனியில் யோகம் நேச்சுரல் கம்பெனியில் பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா துளசி டீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வயதுக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவுனால அவதிப்படுறாங்க. அப்போது
டீ குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி டீயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கும்பொழுது அவங்களுக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடுனால் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளை நீக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த துளசி சரி செய்யும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா துளசியை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு முறைகளிலிருந்து எல்லாருமே பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய பெரியோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் இத்துளசி மாடம் அப்படின்னு சொல்லி அதை வழிபாட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ துளசி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா துளசியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக எல்லோரும் டீ குடிய பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீ குடிப்பாங்க. ஆனால் நம்ம டீயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பிளண்ட் பண்ண டீ தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அதாவது ஆர்கானிக் முறையில் அதாவது எந்த விதமான மருந்து அடிக்கிறதோ இது மாதிரி இயற்கையிலே காடுகளில் அங்கங்கே கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசியான தன்மை என்னென்னு காரத்தன்மை அதிகமாக இருக்கும். உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டர் உண்டு, ஒன்று அமிலத்தன்மை இன்னொன்று காரத்தன்மை. அமிலத்தன்மை உள்ளவங்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். காரத்தன்மை உடையவங்களுக்கு அவங்க என்ன தான் பண்ணாலும் சரி எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா துளசி டீயை நம்ம எடுக்கும் பொழுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணும்போது தண்ணி ஒத்துக்கலன்னா சளி பிடிச்சிக்கிடும், தலையில் நீர் கோர்த்துக்கிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு அவங்க ஏதாவது மருந்து எடுப்பாங்க, அதுபோல் சளிக்கும் ஏதாவது மருந்து எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசியை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைத்து காலையில் மாலையில் அல்லது எப்போமெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்போமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கொதிக்க வச்சு அவங்க பருகும்போது அவங்களுக்கு சத்துக்கள் நிறையா கிடைக்கிறதுனால சளி தொந்தரவு வந்து நீங்குவாங்க. நுரையீரல் நல்லா ஆரோக்கியம் பெறும். நுரையீரல் ஆரோக்கியம் பெற்றாலே போதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வரக்கூடிய இருமல், மூக்கில் நீர் வடிவது, தும்மல், அலர்ஜி போன்ற அனைத்து பிரச்சனையும் சரி தருவதற்கு துளசி டீயை நம்ம பயன்படுத்தலாங்க சார். இது முழுக்க முழுக்க 100% ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. இப்போது நம்ம யோகம் நேச்சுரல் கம்பெனியில் அடுத்து பார்க்க இருக்கிறது ஆம்லா காயக்கல்ப ஜூஸ். அதாவது காயம் என்றால் உடல். இந்த காயத்தை வந்து பார்த்திங்கன்னா அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர் வந்து பார்த்திங்கன்னா அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெடுங்காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதியமானுக்கு நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்தார் என்பது வரலாறு. இப்போ அதே நெல்லிக்காயை நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நெல்லிக்காயை நேரடியாகவும் பயன்படுத்தலாம், அதே போல் மதிப்பு கூட்டியும் பயன்படுத்தலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்லா ஜூஸை காயக்கல்பம் அப்படிங்கிற பொருளில் மதிப்பு கூட்டி இதை பயன்படுத்துகிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் நெல்லிக்கனிகளை கொண்டு தயாரிக்கப்படுறது தான் ஆம்லா காயக்கல்ப ஜூஸ். அதே போல் இந்த இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்கனி கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோ நெல்லிக்கனி எடுக்கிறோம்னா அதற்கு சம அளவு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கருப்பட்டி எடுத்துக்கணும். நம்ம வந்து மற்ற நாட்டு சர்க்கரையோ மற்ற பொருளோ இதில் சேர்க்கறது கிடையாது, கருப்பட்டி தான் இதில் சேர்த்துக்கிடுவோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் வழங்கக்கூடிய அமுக்கரை கிழங்கு எடுத்துக்கிடுவோம். அதே போல் சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எடுத்துக்கிடுவோம். அதே போல் அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எடுத்துக்கிடுவோம். இந்த இயற்கையான மூலிகளை பொருட்களை கொண்டு அதே போல் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காயை கொண்டு ஒரு சுவையான பானமாக தயாரிப்பது தான் இந்த ஆம்லா காயக்கல்ப ஜூஸ். இதை வந்து நம்ம நேரடியாக ஒரே நாளில் செய்து முடிக்க முடியாது. இது தயார் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நமக்கு ஒரு 30 நாள் தேவைப்படும். அப்போ தான் இந்த முறையான இந்த மதிப்பு கூட்டினப்பட்ட ஆம்லா காயக்கல்ப ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ஆம்லா காயக்கல்ப ஜூஸ் முத ஒருவர் எடுக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லி அளவு எடுத்தார்னா அந்த 10 மில்லி அளவுக்கு தண்ணி கலந்து அவர் பருகணும். தண்ணி கலந்து பருகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக ரத்தத்தில் கலந்துடும். நாக்கின் மூலமாக எச்சில் கலந்து அது உடனடியாக ரத்தத்தில் கலந்து விடுறதுனால ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் அத்தனையும் நீங்கும். ரத்தம் வந்து சுத்தமடையும். ரத்தம் சுத்தமடைஞ்சாலே ஒருவருக்கு எந்த வியாதியும் வராது. அதனால தான் பெரியவர்கள்லேருந்து இதுக்கு வந்து காயக்கல்பம் என்று சொன்னாங்க. இந்த நெல்லிக்கனியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கனிகள்லையும் ஒவ்வொரு சுவை தான் இருக்கும். ஆனால் நெல்லிக்கனியில் மட்டும் அறுசுவை இருக்கும். இந்த அறுசுவை வந்து மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்பாடு செய்யும். இப்போ உதாரணமாக ஒரு பெண்கள் இதை தொடர்ந்து ஆம்லா காயக்கல்ப ஜூஸ் எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா முடி வளரும். அதே போல் பெண்கள் இதே ஆம்லா காயக்கல்ப ஜூஸ் தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் கழிவுகள் நல்லா வெளியேறும். அதே போல் மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலியில் அவதிப்படுறவங்க இதை எடுத்து வந்தாங்கன்னா மூட்டு வலி நல்லா கேட்கும். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க எடுத்து வந்தாங்கன்னா சர்க்கரையின் அளவும் குறையும், உடல் தாகமும் தனியும், நாவு வறட்சி சரியாகும், அதே போல் உடலோட ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். அதே போல் குழந்தைகள் எடுத்து வந்தாங்கன்னா இதே ஆம்லா காய்கறி எடுத்து வந்தால் அவங்க வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைக்கு வரும். அதே போல் குழந்தையோட படிப்பு திறன் ஓங்கும், நல்ல ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். படிக்கிற குழந்தை மக்காக இருந்தாங்கன்னா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள செல்களை, பிளாஸ்மா செல்ஸை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆம்லா காய்கறி ஜூஸ் வந்து பெரிதும் உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆய்வின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நற்பலங்களை வழங்குறது தான் இந்த ஆம்லா காய்கறி ஜூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகமாக காணப்படும். இந்த ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அதிகமாக காணப்படும், விட்டமின் சி அதிகமாக இருக்கும், அதே போல் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட் வந்து நல்லாயிருக்கும்.
அதேபோல் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டின் அளவு 0.0 கலோரிஸ் இருக்கிறதுனால இது வந்து குடிப்பதற்கு ஏற்ற பானம் அப்படியாக பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்த ஹெல்த் ஆம்லா காய்கறி ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா 10 ml தண்ணீரில் கலந்து தான் பருகுனா ரொம்ப சுவையாக இருக்கும். நேரடியாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இதே போல் இந்த ஆம்லா காய்கறி ஜூஸை பயன்படுத்தி ஒரு தாய்மார் எனக்கு சொன்ன ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அவருடைய கணவருக்கு 45 வயது, அவர் வந்து ஒரு தொழிலாளி. அவர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 500 ரூபாய்க்கு உழைப்பார், சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாயை செலவு பண்ணிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரில், சமுதாயத்தில் அந்த அவங்க குடும்பத்தையும் மதிக்கவும் செய்யலை. ஏன்னா குடிகாரர் குடிகாரன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் குடிக்கிறதுக்கு பணம் இல்லாதபோது இந்த ஆம்லா காய்கள் எடுத்து குடிச்சிருக்காரு. குடித்தவுடனே அந்த சுவையை அவருக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்குது. பிடிச்சவுடனே இதே தொடர்ந்து பருக ஆரம்பித்தவர் குடிப்பழக்கம் சொல்லக்கூடிய போதை பழக்கத்திலிருந்து அவர் ரிலீவ் ஆனதாக அவங்க குடும்பத்தில் நமக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. இதே போல் பல அனுபவங்களை வந்து பல மக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆம்லா காய்கள் ஜூஸ் மதிப்பு கூட்டப்படையில் சிறந்த நற்பழங்களை வாரி வழங்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து அதாவது இந்த மேல்மூடி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 200 ml இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 15 நாளைக்கு கழிவு பண்ணும். நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து தொடர்ந்து கெட்டு போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிசர்வேட் மெத்தடில் தயாரிக்கிறனால எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இதனுடைய வீரியம் அதிகமாக ஆகுமே தவிர குறைவதில்லை. யோகம் நேச்சுரல் ஃபுட் கம்பெனியில் அடுத்து நம்ம பார்க்கறக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமானது, அதே போல் தலைமுடி சம்மந்தமான ஆரோக்கியத்திற்கு பெருமையை சேர்க்கக்கூடிய கரிசாலை கூந்தல் தைலம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த கரிசாலை கூந்தல் தைலம் வந்து பார்த்திங்கன்னா வடலூர் வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரிசாலை மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா ஞான மூலிகைன்னு சொல்லக்கூடிய காயக்கல்ப மூலிகையாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்க்கும்பொழுது கரிசாலையை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வளலை நீக்கின்னு சொல்லுவாங்க. வளலைனா கபம்னு சொல்லுவாங்க. ஒரு கபம் அதிகமாக இருந்தால் அவர் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் காணப்படுவாங்க. இந்த கரிசாலையை வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கும் பயன்படுத்த முடியும், வெளியிலையும் பயன்படுத்த முடியும். அதே போல் இதை வந்து முறையாக தயார் எண்ணெயாக தயாரித்து நம்ம பயன்படுத்தும் போது பல்வேறு வகையான நோய்களிலிருந்தும் வெளிப்புறம் பயன்படுத்தும் போது சரியாகும், உள்ளுக்கும் நமக்கு வந்து சரிப்படுத்தும். இந்த கரிசாலை நம்ம எப்படி தயாரிக்கிறோம், இந்த எண்ணெய் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசாலையை நேரே பறிச்சுட்டு வந்து அதில் எந்த விதமான தண்ணீர் சேர்க்காமல் இயற்கையாகவே இடித்து கைகள் மூலமாக இடித்து, மெஷின் கொண்டு இடிக்கிறது இல்லை, கைகளின் மூலமாக இடித்து அதை நன்கு புழிந்து சார் எடுத்து அதனுடன் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதாவது நாட்டு மர தேங்காய் எண்ணெய், அதாவது பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய புவிசார் குறியீடுபட்ட அந்த நாட்டு மர தேங்காய் எண்ணெயிலேருந்து நாமளே சொந்தமாக செக்கு வச்சுருக்கிறதுனால அந்த செக்கின் மூலமாக எடுத்து அதற்கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வகையான மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டதான் இந்த கரிசாலை கூந்தல் தைலம். இந்த கரிசாலை கூந்தல் தைலத்தை தலைக்கு தேய்ச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடல் ஊசனத்தினால எத்தனையோ பேர் அவதிப்படுதாங்க. உடல் ஊசனத்தை குறைக்கிறதுக்கு இந்த கரிசாலை கூந்தல் தைலம் பெரிதும் உதவி செய்யும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பார்வை இருக்கவங்க, தூர பார்வை இருக்கவங்க, கண் எரிச்சல் குறைபாடு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிசாலை கூந்தல் தைலத்தை வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்ச்சி 5 நிமிஷத்தில் உடல் ஊசணம் குறையதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெயின் பொடுகு தொந்தரவு இருக்கவங்க கரிசாலை கூந்தல் தைலத்தை தேய்ச்சி வந்தாங்கன்னா பெயின் பொடுகு குறையிறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் முடியின் வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் இந்த கரிசாலை கூந்தல் தைலம் பெரிதும் உதவி செய்யும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச வயசில் இளம் வழுக்க தோன்றுது, அவங்களுக்கு வந்து முடிவு வளர்ச்சி இல்லை. அப்படிப்பட்டவங்க இந்த தொடர்ச்சியாக இந்த கரிசால கூந்தல் தைலத்தை பயன்படுத்தி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா முடி வளரும். அதே போல் இன்றைக்கி இளநறையினால பாதிக்கப்படுறாங்க. சின்ன வயசுலேயே எடுத்திங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தைய நம்ம கிளினிக் வர நம்ம பார்க்குறோம், 10 வயசு குழந்தைக்கு வந்து இளநறை இருக்குது. அவங்க பெரியவங்க கேட்குறாங்க இளநறை எப்பவுமே வந்துருச்சு நான் என்ன செய்யறேன்னு கேட்குறாங்க. அவங்க இந்த தொடர்ந்து இந்த கரிசால கூந்தல் தைலத்தை பயன்படுத்தி வந்தாங்கன்னா இளநறையிலேருந்து அவங்க மீண்டு வரலாம். அதே போல் இந்த கரிசால கூந்தல் தைலத்தை தலைக்கு தேய்க்கும் பொழுது நம்ம உடல் ஜில்னஸ் இருக்கிறத பார்க்கலாம், நமக்கு ஒரு புத்துணர்ச்சி சொல்கிறத பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதம் மகத்துவம் வாய்ந்தது, இயற்கையான ஆரோக்கியமான மேம்பாடுகளை தரக்கூடியது தான் இந்த கரிசால கூந்தல் தான். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கலப்பினமாக இருந்துகிட்டே இருக்கும், முடி அடர்த்தி இருக்காது. முடி வளர்ச்சி தூண்டி முடி அடர்த்தியை கொடுக்கறது இந்த கரிசால கூந்தல் தைலம். இதை அவங்க தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடி சைனிங் இல்லாமல் கருப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும், அந்த முடியை நல்லா சைனிங் ஆக்கிறதுக்கும் முடியை நல்லா கருப்பாக மாற்றுறதுக்கும் இந்த கரிசால கூந்தல் தைலம் பெரிதும் உதவி செய்யும். இன்றைக்கி நிறைய பேர் டை அடிக்கிறாங்க, இவங்க தொடர்ந்து இந்த கரிசால கூந்தல் தைலம் பயன்படுத்தாங்கன்னா டை அடிக்கிறதுலேருந்து நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அதையும் கிட்டத்தட்ட அனுபவமாக நம்ம ரிசல்ட் எடுத்துருக்கிறோம். அந்த வகையில் கரிசால கூந்தல் தைலம் வந்து பார்த்திங்கன்னா முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அத்தனைக்கும் ஒரு ஒட்டுமொத்த தீர்வும் சொல்லலாம். இது நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இடித்து சாறு பிழிந்து அதற்கூட 12 வகையான மூலிகைகளை கலந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் தான் நம்ம தயாரிக்கிறோம். இரும்பு சட்டை தயாரித்து 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் புட வைப்போம், சூரியனில் கொண்டு வச்சிருவோம், மறுபடியும் நேரடியாக அப்படி பயன்படுத்துறதில்லை. அதற்கு பின்பு தான் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட முறையில் தயாரிக்கிறது தான் இந்த கரிசாலை கூந்தல் தைலம். இப்போ யோகா நேச்சுரல் ஃபுட் கம்பெனியில் அடுத்து நம்ம பார்க்கறது என்னென்னா ஆர்த்தோனில் ஆயில்.
ஆர்த்தோனில் ஆயில் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா மூட்டு வலியில் அவதிப்படுதாங்க. இப்போது ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு அடிப்பட்ட வலியோ வீக்கமோ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோனில் ஆயிலை அவங்க மேலே தடவி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வலி வீக்கம் குறையிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மூட்டு வலியில் அவதிப்படக்கூடிய பெண்கள், ஆண்கள் அல்லது வயோதிகர்கள், சிறுவங்க யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டில் வந்து நல்லா மேலே தடவிட்டு, அதாவது ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வந்து பயன்படுத்தி வந்தாங்கன்னா மூட்டு வலியை குறையதை பார்க்கலாம். இந்த மூட்டு வலி எப்படி இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு பிரதானமான மூலிகைன்னு சொல்லக்கூடியது விராலின்னு சொல்லுவோம். இந்த விராலி சேர்ப்போம். அதே போல் நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், அதே போல் இழுப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய் போன்ற எண்ணெயை வந்து இதில் நம்ம பயன்படுத்துவோம். எல்லாமே சம அளவு எடுத்துக்கிடுவோம். விராலி மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாறு எடுக்க முடியாது, அதனால் அதை இடித்து நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம் கட்டுங்க. அதே போல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்ப்போம், அதே போல் கடுகு சேர்ப்போம், அடுத்து ஊத்தாமணி இலை, குப்பமேனி இலை, அதே போல் ஒரு ஆன்டி பாக்டீரியலுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை அடுகுன்னு சொல்லக்கூடிய மூலிகை இதை பிரதானமாக சேர்ப்போம். குப்பமேனி இலை வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாயுக்கள் எல்லாம் போக்கக்கூடியது. கடுகு, வெள்ளைப்பூண்டு போன்ற இது பார்த்திங்கன்னா மூட்டுகளுக்கு நல்லா பலங்கு கொடுக்க, இந்த மாதிரி தயாரிக்கிறது தான் இந்த ஆர்த்தோனில் தைலம். இந்த ஆர்த்தோனில் தைலமானது மூட்டு வலி மட்டுமல்லாது உடலில் தோன்றப்படக்கூடிய அத்தனை வலிகளுக்கும் அத்தனை வீக்கங்களுக்கும் சரி பண்ணக்கூடியது. இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி அவதிப்படுறார் அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா லேசாக சூடு பண்ணியும் தேய்க்கலாம், நேரடியாகவும் தேய்க்கலாம். மூட்டு வலி, அதாவது இப்போ உதாரணமாக ஒருவருக்கு கழுத்து வலி இருக்குன்னு வச்சிங்களேன், கழுத்து வலி, சோல்டர்பட்ட வலி இருக்குது, அவர் மருந்து பார்க்குற சாப்பிட்டு பார்க்குறாரு, அவருக்கு வந்து அதுக்கு சரியாகலை அப்படின்னா இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு அவர் வந்து உள்ளுக்கும் மருந்து எடுத்து வந்தார்னா அது பரிபூர்ணமாக தோள்பட்ட வலியை குறைய பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பல்ஜ், அதாவது L4 L5 பிரச்சனைலாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த பல்ஜை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஆர்த்தோனில் ஆயில் தாயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் உதவி செய்யும். நம்ம இன்னும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சில சியாட்டிக்காக பெயின் இருக்கும், சியாட்டிக்கனா ஒரு கால் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகும், நரம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகும், அப்படிப்பட்டவங்க பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆர்த்தோனில் தைலத்தை பயன்படுத்தி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலியை குறைவாக பார்க்கலாம். இதுபோல் எலும்பு சம்மந்தமான வலிகளுக்கு அத்தனைக்கும் ஒட்டுமொத்த தீர்வு தான் ஆர்த்தோனில் தைலம். இப்போ நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேவைப்படுறவங்க கீழே நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே போல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் நம்ம வந்து அவங்களுக்கு டீலர்ஷிப் வாய்ப்பும் கொடுத்துட்ருக்கோம், விற்பனைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி.